ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம ஸ்ரீடிகா அசை சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே மனோஜ் ரோகினி சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட டீட்டெயில் எல்லாம் கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்களுமே வந்து இந்த மாதிரி கஸ்டமரோட டீட்டெயில் நாங்கள் யாருக்கும் தர முடியாது, சொல்லப்போனால் அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப சீக்ரெட்டாகவே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுமே ரொம்ப ஏமாந்து போய் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் விஜயாமே வந்து ஒரு பயங்கரமான பிளானோட ரோகிணியை பார்க்க போகிறாங்க. அவங்க ரூமுக்கு போயிட்டு, ரோகிணி இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம், எல்லாம் உங்கள் மாமாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரோகிணியுமே வந்து எதுக்காக இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை இந்தமாதிரி அவங்க ஜெயிலிருந்து வெளியில் வர்றதுக்காக தான், அவங்க வந்தாங்கன்னா உனக்கும் நல்லது நடக்கும்ல, அதுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுமே அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ரோகிணியுமே வந்து, நான் இங்கே வந்து இந்த பரிகாரம் பண்ணுறதுனால அவங்க எப்படி எங்கள் வெளியில் வருவாங்க, இதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது, நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் அதை வந்து மறுக்கிறதுக்காக அவங்களுமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் விஜயா ஒரே பிடிவாதமாக, இதை நீ பண்ணி ஆகணும், இது என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து இந்த மாதிரி ரோகிணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணிக்கு தேவையான பரிகாரத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு. அங்கே வந்து கரெக்டாக ரோகிணி மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி அவங்களுக்கு மஞ்சள் சல்லெல்லாம் கட்டி பயங்கரமாக பரிகாரத்தை கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி மீனாக சொல்கிறாங்க, இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டினியூஸாக முடிச்சாகணும், இதை நீங்கள் முடிக்காமல் பாதியில் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு விஜயாவே வந்து என் மருமக அதெல்லாம் முடிச்சிருவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த பக்கம் பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீனாவுமே வந்து இந்த பக்கம் நாங்கள் கோயிலில் தான் இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் கோயிலுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. முத்துவுமே வந்து அதே நேரம் அந்த ஏர்போர்ட்லேருந்து மனோஜயம் பணம் ஏமாத்துகிற அந்த பொண்ணோட அவருமே அந்த பக்கம் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்காரு. அப்போவுமே கரெக்டாக இந்த மாதிரி மீனாக கால் பண்ணி சொன்னதுனால அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, இந்த கோயிலுக்கு மட்டும் நான் போயிட்டு வந்துட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 நிமிட்ஸ் என்ன நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துக்குமே பர்மிஷன் கொடுக்குறாங்க. முத்துமே கோயிலோட வாசலில் கரெக்டாக காரை நிறுத்திட்டு அவங்களுமே உள்ளே போய் பார்க்குறாங்க. இங்கே வந்து ராகினி பயங்கரமாக வந்து இந்த மாதிரி படாத பாடு பட்டுருக்கிறத பார்த்து அவங்களுமே ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்க்குற ராகினிக்குமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அப்போ மீனவுமே இதை கவனிச்சுட்டு முத்துவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, சும்மா இருங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, இது தெய்வ குத்தம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் மனோஜுக்குமே ஒரு கால் வந்துரு, அவருமே வந்து வெளியில் வர்றாரு, வெளியில் வந்து கால் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணுமே வந்து கார்லேருந்து கரெக்டாக வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்றதுனால வெளியே இறங்கி நின்று காத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் மனோஜுமே அந்த பொண்ணு பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னா பதட்டப்பட்டு, ஐயோ இவனா, இவங்ககிட்ட தானே எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிருந்தோம், இப்போ மட்டும் இவன் கண்ணில் நம்ம பட்டோம், நம்ம சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயந்துக்கிட்டே போய் அப்படியே காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு கரெக்டாக காருக்குள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் மனோஜுமே வந்து, சரி அங்கே முத்தோட கார் தானே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் பக்கத்தில் வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது, சரி நம்ம காரில் பேசாமல் உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ அந்த நேரம் அந்த பொண்ணுமே ரொம்ப பதட்டப்பட்டுக்கிட்டு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துக்கு கால் பண்ணி, சார் ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நான் போய் ஆகணும் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் முத்துமே மேடம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, சார் இல்லை சார் ரொம்ப எமர்ஜென்சி சொன்னால் கேளுங்க, எனக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே முத்துமே மீனா கிட்ட சொல்லிட்டு, சார் நான் கிளம்புறேன், இந்தமாதிரி அந்த மேடம் வந்து ஒரு முக்கியமான எமர்ஜென்சி இருக்குது போல இருக்குது, அதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுமே வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே மனோஜ் நிற்கிறத பார்த்துட்டு, இங்கே என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடா ஒரு ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இன்னொரு காரில் கஸ்டமர் இருக்காங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரம் மனோஜுமே, கஸ்டமர் இருக்காங்களா, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே குடிஞ்சு பார்க்க வரும்போது கரெக்டாக முத்துவை பார்த்து, சார் சீக்கிரம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்துவுமே வந்து, சரி போடாடி அந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக கிளம்புறாரு. இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எதை பற்றியுமே யோசிக்காமல், உங்களுக்கு எப்படி மனோஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் முத்துவுமே வந்து அதை எதையுமே கண்டுக்காமல், இல்லை இந்த மாதிரி அவன் என் பிரதர் தான், என்னோட அண்ணன் தான் அவன் அப்படின்னு சொல்லி மனோஜை பற்றி பேசிக்கிட்டு வராரு. அப்போ தான் கரெக்டாக அவருக்கு புரிய வருது, என்னோட பிரதர் உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நேம் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு. அப்போ அந்த நேரம் இல்லை, நீங்கள் தானே கீழே இருக்கும்போது அவங்களோட நேம் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, அதை பார்த்துட்டு தான் நானும் அவங்களோட நேம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக முத்துவுமே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, இவனை நம்ம எப்போவுமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டோமே, மரியாதையே என்றைக்குமே இவனை கூப்பிட்டதே கிடையாது, வாடா போட தானே கூப்பிட்றோம், இவன் எப்போ நம்ம மனோஜன் சொல்லி கூப்பிட்டோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமும் கரெக்டாக இந்த பொண்ணு அவருமே வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த சைட் மிரர் வழியாக பார்த்துட்டே வர்றாரு. அப்போவுமே இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்காரு. இந்த பக்கம் அவங்களுமே அதுக்கப்புறம், சரி அங்கே போய் இறக்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டதுக்கப்புறம், மேடம் நாளைக்கு ஏதாவது வேலை இருந்தால் பிக்கப் பண்ணால் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆ ஓகே சார், கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் முத்துவுமே வந்து, மேடம் நீங்கள் என்னோட நம்பர் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆ இல்லை சார், நம்பர் இருக்குது எங்கிட்ட, இருக்குது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ஆளை விட்டால் போதுண்டா சாமின்ற மாதிரி விடுத்து விழுந்தடிச்சு ஓடுது. இதை பார்த்த உடனே முத்துக்குமே பயங்கரமான டவுட் வருது, என்ன இது, இந்த பொண்ணு பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே ஒரு சந்தேகத்தோடு, சரி இட்ஸ் ஓகே நாளைக்கு நம்ம வருவோம் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அது பக்கம் கோயிலுக்கு வராரு. கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மனோஜை பார்த்துட்டு, டேய் உனக்கு கனடாவில் இருந்து யாரையாவது தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட விசாரிக்கிறாரு. உடனே இந்த பக்கம் மனோஜோ பயங்கர டென்ஷனோட, கனடாவிலேருந்து யாராவது தெரியுமாவா, ஏன்டா நீ வேற அந்த 26 லட்சத்தை ஏமாத்திட்டு போனவளே கனடாக்காரி தான்டா, அவள் கனடாவுக்கு போயிட்டாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே முத்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆகிட்டு, டேய் அவளோட ஃபோட்டோ எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இந்த பக்கம் மனோஜுமே ரொம்ப வந்து,
சலு போட அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாரு. இதை பார்த்த உடனே முத்துக்கு பயங்கரமான ஷாக்கிட்டு, இந்த பொண்ணை நான் பார்த்தண்டா, இப்போ என் வண்டியில் இந்த பொண்ணு தான் உட்காந்துருந்துச்சு, அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பக்கம் மனோஜுக்கு பயங்கரமான ஷாக்கு. அதுக்கு மேலே ராகினிக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குற மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி வந்து ராகினியுமே வந்து அந்த பரிகாரத்தை சரியாக செய்ய முடியாமல் பாதியிலேயே மயக்கம் போட்டுறாங்க. இதை பார்த்த விஜயாவுமே வந்து இதை பாதியிலாம் நம்ம செய்யாமல் விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு, இந்த பக்கம் ஸ்ருதியும் மீனாவும் போயிட்டு இந்த மாதிரி வந்து ராகினிக்கு கொஞ்சம் போய் ஜூஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடைக்கு அனுப்புகிறாங்க. அவங்களுமே கடைக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் மணி நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ருதி கண்டுபிடிச்சிடுறாங்க, என்னது இது ராகினியோட மாமா இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்கள் தானே ராகினியோட மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே அவர் ப்ரௌன் மணியுமே வந்து, இன்னுமே நீங்கள் அந்த கேரக்டர்லேருந்து வெளியில் வரலையாமா, என்னம்மா நீங்கள், சரி விடுங்கம்மா, கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் வந்துடுவீங்க, ஆனால் இந்த வயசில் இப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதை பார்த்த ஸ்ருதியும் மீனும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ஆமாம், என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அந்த ரோகிணி பொண்ணு தான் எனக்கு வந்து சினிமா வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிச்சு, அதுக்காக தான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி கேரக்டராக நடிக்க சொல்லும், நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், சொல்லப்போனால் அந்த ப்ராக்டிஸில் நான் சூப்பராக தேறிட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சார், உங்களுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு வேலை இருக்குது, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியுமே இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரௌன் மணியை வீட்டுக்கு வர வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருமே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அடுத்த கான்செப்டாக கண்டிப்பாக நான் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ட்டு அவருமே அதுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த பக்கம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதியும் மீனாவும் அந்த ஜூஸ் வாங்கி கொண்டு போய் இந்த பக்கம் வந்து ராகினி கொடுக்குறாங்க. ராகினியுமே குடிச்சிட்டு, என்னால் இதுக்கு மேலே இந்த பரிகாரத்தை என்னால் பண்ண முடியாது, இதை பண்ணினேன் அப்படின்னா என்னோடய தலையே வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்களுமே வந்து அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் விஜயாவுமே வந்து, ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ண சொன்னேன், எதுக்காக இப்படி வந்து சலிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் மனோஜும் முத்துவும் வந்து அந்த பொண்ணை வந்து தேடி கரெக்டாக ஹோட்டல் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக மனோஜை வந்து, நீ வெளியில் இரு, நீ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ அந்த பொண்ணு கண்ணில் பட்ட அப்படின்னா ஓடிடுவா, அதனால் ஃபஸ்ட்டு நான் அவள் நேக்காக அவகிட்ட பேச்சு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறா, எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் படி அவளை அவளை பிடிச்சி கரெக்டாக போலீஸில் ஒப்படைச்சு நமக்கு தேவையான மொத்த பணத்தையும் அவள் கையில் இருந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மொத்தம் ஒரு பயங்கரமான ஒரு பிளானை கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி மனோஜுமே, சரிடா நீ என்ன பண்ணாலும் பண்ணு, அதுக்கேற்ற மாதிரி நான் அவனுக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒத்துக்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் வீட்லேயோ ஸ்ருதியுமே வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த ப்ரௌன் மணியை வர சொல்லிடுறாங்க. அவருமே வீட்டுக்கு வராங்க. அந்த நேரம் இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத ராகினியுமே வந்து பயங்கரமாக அவங்களோட ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே ப்ரௌன் மணி கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே, என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக விஜயாவுமே வெளியில் வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற ப்ரௌன் மணியை பார்த்த விஜயாவுமே பயங்கரமாக ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னது இது, இவர் ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லல ராகினி சொன்னால், எப்படி இவர் இங்கே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நிற்கிறப்போ கரெக்டாக அதே டைமில் இந்த பக்கம் ராகினியுமே வெளியில் வராங்க. ராகினியுமே ப்ரௌன் மணியை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கு சொல்லப்போனால், என் வாழ்க்கையே முடிஞ்சது போல இருக்கே, இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ஸ்ருதியும் மீனாவும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து இந்த மாதிரி ராகினியை பார்த்து சிரிக்கிறத பார்த்துட்டு, அப்போ இது எல்லாமே ஸ்ருதியோட வேலை தான் அப்படிங்கிறதே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் கரெக்டாக முத்துவுமே வந்து அந்த பொண்ணோட ரூமு அந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவருமே வந்து கரெக்டாக அந்த பொண்ணோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட கரெக்டாக கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு, நான் இன்னொரு எழுச்ச வாயினை பிடிச்சிட்டேன், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவங்ககிட்ட இருக்க பணத்தை பிடிங்கிட்டு மறுபடியும் நான் கனடாவுக்கு போயிடுவேன், இந்த மாதிரி வந்து அப்பப்போ ஒரு 3 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் எவனா ஒருத்தனை பிடிச்சா போதும், அவன் அவனை ஏமாற்றி நம்மளும் போய் ஊரில் போய் நல்லா ஜாலியாக செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டாக பேசிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த முத்துவுமே வந்து, இதுக்கு மேலே இவளை விடக்கூடாது, இந்த இதிலே பிடிச்சி இவளை செக் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு தரமான ஒரு திட்டத்தோடு இந்த பக்கம் செயல்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த பொண்ணு மாட்டுக்குச்சு அப்படின்னா அந்த மொத்த பணமும் நமக்கு கிடச்சிரும், இதுக்கு மேலே நம்ம குடும்பத்தோட மொத்த பிரச்சனையும் தீந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் முத்து இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் ரோகிணிக்கு பயங்கரமான பிரச்சனை கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ப்ரௌன் மணியும் வீட்டுக்கு வந்ததுனால அடுத்து ரோகிணியோட கதை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys இன்னொரு வேறலான் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.